Hello friends, in the video we will talk about 3-phase slip ring induction motor working construction and advantage, disadvantage and application. First of all, 3-phase slip ring induction motor is the same general 3-phase induction motor working. There is a difference in the rotor. There is a screw cage rotor, that is the stator winding. That is the slip ring add and external resistance வந்து இதில ஆட் பண்ணிப்பாங்க. அதுதான் இதில இருக்க மெயினான டிஃபரன்ஸ். இதில பாத்தீங்கன்னா ஸ்டேட்டர் வந்து சேம், அதாவது ஸ்க்ரூ கேஜ் ஸ்டேட்டர் மாதிரி தான் இதோட ஸ்டேட்டர் இருக்கும். ஆனா ரோட்டார் பாத்தீங்கன்னா ஸ்லிப் ரிங்கோட இருக்கும். அதோட வைண்டிங் இதில அதுல பாத்தீங்கன்னா ஸ்க்ரூ கேஜ் அது வந்து ஒரு சிலிண்டரிக்கல் ஷேப் என்க்ளோஸ் பண்ணிருக்கும். பட் இதில வந்து வைண்டிங் இருக்கும், காயில் இருக்கும், கோர் இருக்கும், வைண்டிங் இருக்கும். இதில் வந்து எக்ஸ்டர்னலாக வந்து ஒரு ஸ்லிப்ரிங் வந்து அதாவது கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இதில் ஷாஃப்டில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு ஃபேஸுக்கும் ஒவ்வொரு ஸ்லிப்ரிங் வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த ஸ்லிப்ரிங் மூலமாக வந்து எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸை வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அது எதுக்காகனா ஸ்பீட் கண்ட்ரோலுக்கும் டார்க்கை வந்து வேரி பண்ணுறதுக்கும். டார்க் வந்து இது ஸ்லிப்ரிங்கில் மெயினான அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா டார்க்கை வந்து நம்ம எந்த ரேஞ்சுக்கு வேணாலும் வேரி பண்ணிக்கலாம். கம்மியாக வேணா கம்மியாக, ஹையாக வேணா ஹையாக, அதே போல் ஸ்பீட் கண்ட்ரோல், எந்த ஸ்பீட் கண்ட்ரோல் வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். அதாவது ஸ்பீட் கண்ட்ரோல்லாம் உங்களுக்கு தெரியும், ஓகேவா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதோட ரோட்டார் கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டாராக இருக்கலாம், எதர் ஸ்டார் இல்லை டெல்டா, இந்த ரெண்டுத்தில் எந்த கனெக்ஷன் வேணால் இருக்கலாம். ஸ்டேட்டாரும் அதே போல் தான். அண்ட் அடுத்ததாக இதில் நான் சொல்லியிருந்த மாதிரி ரோட்டாரில் வந்து கோர் இருக்கும். கோர் பார்த்தீங்கன்னா அதில் ஸ்லாட் இருக்கும். அந்த ஸ்லாட் வந்து லேமினேட் பண்ணியிருக்கோம். அந்த ஸ்டார்ட்டில் தான் வந்து நம்ம காயில் வந்து வவுண்ட் பண்ணுவோம், அதாவது ரோட்டார் காயில், ஓகேவா? அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த ரோட்டாரில் வந்து காயில் இருக்கும்னு நான் சொல்லியிருந்தேன். அண்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஸ்லிப் ஒவ்வொரு ஃபேஸுக்கும் ஒவ்வொரு ஸ்லிப்ரிங்கை வந்து பர்மனெண்ட்டாக வந்து அந்த ஷாஃப்டில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு ஃபேஸோட என்டிஎன் வந்து இந்த ஸ்லிப்ரிங்கில் வந்து கொடுத்துருப்பாங்க. அது இந்த டயக்ராமில் பார்த்தா நம்மளுக்கு தெரியும். அண்டு அது எப்படி இருக்குன்னா சீரியஸாக இருக்கும், ஒவ்வொரு ஃபேஸுக்கும் சீரியஸாக இருக்கும். இதுதான் வந்து ஸ்லிப்ரிங் இண்டக்ஷன் மோட்டரோட ரோட்டார், ரோட்டாரு இதுதான் ரோட்டார் கனெக்ஷனு. அண்ட் இதுதான் வந்து ஸ்லிப்ரிங்கு. நான் சொன்ன ஒவ்வொரு ஃபேஸுக்கும் ஒவ்வொரு ஸ்லிப்ரிங்கு. இதுதான் வந்து எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். இதை வேரி பண்ணுறது மூலயமா தான் நம்ம இந்த ஸ்லிப்ரிங் மூலயமா இந்த அதாவது ரோட்டாருக்கு போகிற கரண்ட்டு ரெசிஸ்டன்ஸ் எல்லாத்தையும் நம்ம வேரி பண்ணுறோம், வோல்டேஜெலாம், ஓகேவா? இதுதான் வந்து ரோட்டார். இது வந்து ஸ்டார் கனெக்ஷனில் இருக்குது. இது வந்து ஸ்லிப்ரிங். ஒவ்வொரு ஃபேஸுக்கும் ஒவ்வொரு ஸ்லிப்ரிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஈச் ஃபேஸ் வந்து சீரியஸாக வந்து ஒவ்வொரு ஸ்லிப்ரிங் வந்து பர்மனெண்ட்டாக வந்து இது கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. இது எல்லாமே ஷாஃப்டில் தான் கனெக்ட் ஆகிருக்கும். ரோட்டாரும் ஷாஃப்டில் தான் இருக்கும், ஸ்லிப்ரிங்கும் ஷாஃப்டில் தான் இருக்கும். இந்த ஸ்லிப்ரிங்கோட ஒரு எண்டில் வந்து இந்த எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணுவாங்க. இது வந்து ஸ்டார் கனெக்ஷனில் இருக்குது இந்த எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸும். இந்த ரெசிஸ்டன்ஸ் வேரி பண்ணுறது மூலமா நம்ம ரோட்டாரில் போகிற கரண்ட்டை ஸ்லிப்ரிங் மூலமா கரண்ட் அண்ட் வோல்டேஜ் ரெசிஸ்டன்ஸ் எல்லாத்தையும் நம்ம சேஞ்ச் பண்ணி ஸ்பீட் கண்ட்ரோலுக்கும் ஐ ஸ்டார்டிங் டார்க்குக்கும் நம்ம இந்த அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணுவோம். அண்ட் இப்போ நம்ம ஸ்லிப்ரிங் இண்டக்ஷன் மோட்டரோட அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ் அண்ட் அப்ளிகேஷன் பார்க்கலாம். ஸ்லிப்ரிங் இண்டக்ஷன் மோட்டருக்கு இன்னொரு நேம் இருக்குது, உண்டு ரோட்டார் அல்லது உண்டு மிஷின்னு சொல்லுவாங்க. அண்ட் இதோட அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா இதோட அட்வான்டேஜ் வந்து ஸ்டார்டிங் டார்க் வந்து நம்ம எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் மூலமாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வேணுன்ற ஸ்டார்டிங் டார்க்கை வந்து எடுத்துக்கலாம். அதே போல் ஸ்பீட் கண்ட்ரோல், நம்ம எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணி வேரி பண்ணி ஸ்பீடை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இது ரெண்டு தான் இருக்கிறதுலே மெயினான அட்வான்டேஜின் மெயினான அட்வான்டேஜாக பார்க்கப்படுது. அண்டு இது ஏன்னா ஸ்குரில் கேஜ் இண்டக்ஷன் மோட்டரில் வந்து நம்ம வேரி பண்ண முடியாது. எதுவுமே டார்க் வந்து அதில் வந்து மீடியமான டார்க் தான். அதே போல் ஸ்பீட் கண்ட்ரோல் வந்து அது வேரி பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட். ஸோ ஸ்லிப்ரிங் வந்து இண்டக்ஷன் மோட்டரை வந்து கொஞ்சம் தனித்து காட்டுற விஷயம் வந்து இது தான். அண்டு டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா உண்டு ரோட்டார் மிஷின் வந்து எப்போவுமே ஹெவியர், ஏன்னா அதோட ரோட்டார் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ரொம்பவே டிஃபிகல்ட்டு. அதனால் வந்து இதோட வெயிட் வந்து ஓவரால் வெயிட் வந்து ரொம்பவே அதிகமாகிடுது. ஏன்னா ரெண்டு இடத்துலையும் கோர் அண்ட் வைண்டிங் இருக்குது. ஸ்டேட்டர்லேயும் கோர் அண்ட் வைண்டிங் இருக்குது, ரோட்டார்லேயும் கோர் அண்ட் வைண்டிங் இருக்குது. பத்தாவதுக்கு ஸ்லிப்ரிங்னு இன்னொன்று இருக்குது, பத்தாவது எக்ஸ்டர்னலாக ரெசிஸ்டன்ஸ் வரை ஆட் பண்ணுறோம். ஸோ ஓவராலாக வெயிட் வந்து ரொம்பவே அதிகமாகிடுது. காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா அதே போல் காஸ்ட் வந்து ரொம்பவே அதிகம், ஏன்னா இவ்வளோ வேலை இருக்குது. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா
ஹை ரோட்டார் இனர்ஷியா. இனர்ஷியானா செயலற்ற தன்மைன்னு சொல்லுவாங்க. ரோட்டார் வந்து அடிக்கடி கொஞ்சம் மிஸ்லினியஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது கொஞ்சம் டில்ட்டாக ஆகும், அதுதான் இதோட ஹை ரோட்டார் இனர்ஷியான்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஹை ஸ்பீட் லிமிட்டேஷன்ஸ். ஸ்பீட் லிமிட்டேஷன்ஸ் வந்து நம்ம ஹையராக வந்து ரொம்பவும் வந்து இது ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ண முடியாது, லோயர் வேல்யூஸில் நம்ம பண்ணலாம். அண்ட் அடுத்ததாக மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்பவே ஜாஸ்தி, அது ஏன்னா ப்ரஷ்ஷு ஸ்லிப்பிங்னு ரெண்டு விஷயம் இருக்கிறதால ஃப்ரீக்வெண்ட்டாக அதை வந்து மெயின்டைன் பண்ணே இருக்கணும். இதோட அப்ளிகேஷன்னு பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் வந்து ஹை டார்க்கோ இல்லை ஸ்பீட் கண்ட்ரோல் தேவைப்படுதோ அந்த எல்லா அந்த இடம் எல்லா இடத்துலையும் இந்த ஸ்லிப்பிங் இண்டக்ஷன் மோட்டார் தேவைப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள் லிஃப்ட்டு, எலிவேட்ரு, ஹோஸ்ட்னா மேலே அந்த மவுண்டெயின்ஸ்லாம் போகிற அந்த க்ரேன் மாதிரி இருக்கும், அதுதான் வந்து பேசஞ்சர்ஸ் போகிறதுக்கு அதுதான் வந்து ஹோஸ்ட்டு. க்ரேனு, கம்ப்ரெசர், இது போல் ஹெவி லோடு ஹெவி டார்க்கு தேவைப்படுற இடத்துலையும் ஸ்பீட் கண்ட்ரோல் வந்து எங்கெங்கெல்லாம் தேவையோ அந்த இடத்துலலாம் வந்து இந்த ஸ்லிப்பிங் இண்டக்ஷன் மோட்டர் தான் யூஸ் ஆகுது. இதோட மெயினான அட்வான்டேஜ் அதுதான், ஹை டார்க் அண்டு ஸ்பீட் கண்ட்ரோல். இது ரெண்டுத்தையும் எக்ஸ்டர்னலாக கனெக்ட் பண்ணுற ரெசிஸ்டன்ஸ் மூலிமா நம்ம வேரி பண்ணிக்கலாம். அண்ட் தேங்க்யூ.